Hello friends, இன்னைக்கு bilinear transformation method பத்தி பார்க்கலாம். கொடுத்திருக்கிற problem, apply bilinear transformation to h of s is equal to 2 divided by s plus 1 into s plus 2 with capital T is equal to 1 second and find the h of z. H of s கொடுத்துட்டு h of z calculate பண்ண சொல்லுவாங்க using bilinear transformation method. So, t வந்து value கொடுத்திருக்காங்களான் check பண்ணுங்க. In case t value கொடுக்கல அப்படின்னா நீங்களே 1 second assume பண்ணிக்கோங்க. Bilinear transformation method அப்படின்னா எங்கெல்லாம் s இருக்கோ அந்த s ஓட value 2 by t 1 minus z inverse divided by 1 plus z inverse னு substitute பண்ணணும். So, கொடுத்திருக்கிற problem நமக்கு h of s is equal to 2 divided by s plus 1 into s plus 2. ஸோ நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. எங்கெல்லாம் எஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது 2 டிவைடட் பை எஸ்ஸோட வேல்யூ 2 பை டி இன்ட்டு 1 மைனஸ் இசட் இன்வர்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் இசட் இன்வர்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு இங்கே இருக்கிற வேல்யூ எஸ் அகெயின் எஸ்ஸோட வேல்யூ எப்படி எழுதலாம்? 2 பை டி 1 மைனஸ் இசட் இன்வர்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் இசட் இன்வர்ஸ் இன்ட்டு தட் இஸ் ப்ளஸ் 2. ஸோ இப்போ வந்து டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். கொடுத்துருக்குற ப்ராப்ளம் டீயோட வேல்யூ என்னது? டி இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட். இன்கேஸ் டி கொடுக்கல அப்படின்னா நம்மளே டீயும் 1 அசூம் பண்ணிக்கணும். ஸோ ஹெச் ஆஃப் எஸ் எப்படி எழுதலாம்? 2 டிவைடட் பை 2 இன்ட்டு தட் இஸ் 2 டிவைடட் பை 1 2 2 இன்ட்டு 1 மைனஸ் இசட் இன்வர்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் இசட் இன்வர்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 1 மைனஸ் இசட் இன்வர்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் இசட் இன்வர்ஸ் ப்ளஸ் 2. இப்போ இதை வந்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இப்போ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 டிவைடட் பை 2 இன்ட்டு 1 மைனஸ் இசட் இன்வர்ஸ் ப்ளஸ் இப்போ 1 இன்ட்டு இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நதில் இதில் 1 மல்டிப்ளை பண்ணோம்னா 1 ப்ளஸ் இசட் இன்வர்ஸ்னு வரும். த ஓவரால் வேல்யூ 1 ப்ளஸ் இசட் இன்வர்ஸ்னு வரும் இன்ட்டு. அதே போல் இங்கேயும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 இன்ட்டு 1 மைனஸ் இசட் இன்வர்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 1 ப்ளஸ் இசட் இன்வர்ஸ் த ஓவரால் வேல்யூ டிவைடட் பை 1 ப்ளஸ் இசட் இன்வர்ஸ்னு வரும். இப்போ 2 டிவைடட் பை 2 இன்ட்டு 1 மைனஸ் இசட் இன்வர்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் இசட் இன்வர்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் இசட் இன்வர்ஸ் இன்ட்டு 2 இன்ட்டு 1 மைனஸ் இசட் இன்வர்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 1 ப்ளஸ் இசட் இன்வர்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் இசட் இன்வர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் டேர்மில் இருக்குது. 1 ப்ளஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஸோ 1 டிவைடட் பை டிவைட் வேல்யூ திரும்ப என்ன ஆகுனா நியூமரேட்டர் போயிடும். அப்போ 2 இன்ட்டு 1 ப்ளஸ் இசட் இன்வர்ஸ் இன்ட்டு இந்த டேர்மும் நியூமரேட்டருக்கு போயிடும். 1 ப்ளஸ் இசட் இன்வர்ஸ்னு வரும். ஓவரால் வேல்யூ டிவைடட் பை இப்போ இருக்கிற வேல்யூ உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 மைனஸ் 2 இசட் இன்வர்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் இசட் இன்வர்ஸ் இது ஒரு டேர்மு. செகண்ட் டேர்ம் இது உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா 2 மைனஸ் 2 இசட் ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 இன்ட் இசட் இன்வர்ஸ் 2 இசட் இன்வர்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 2 இசட் இன்வர்ஸும் மைனஸ் 2 இசட் இன்வர்ஸ் ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 இன்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? அக்கார்டிங் டு தட் 1 ப்ளஸ் இசட் இன்வர்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே 2 மைனஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 3 வரும். 3 மைனஸ் இசட் இன்வர்ஸ்னு வரும் பிகாஸ் இங்கே கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 2 இங்கே வந்து 1. ஸோ 1 மைனஸ் 2 மைனஸ் 1னு வரும். இங்கே வேல்யூ 4. இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 கேன்சல் ஆகிடும். ட்வைஸ் த வேல்யூ. இப்போ 1 ப்ளஸ் இசட் இன்வர்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு 3 மைனஸ் இசட் இன்வர்ஸ்ன்னு கிடைக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் ஹெச் ஆஃப் இசட். இதை இன்னும் கூட நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், இல்லை இதோட கூட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் யுவர் ஹெச் ஆஃப் இசட்.